கோவையில் முதன் முதலாக என்னும் ராஜ் மெலடிஸ் வழங்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி, பிரபல பாடகர் கிறிஸ் கலந்து கொள்ளும் லைவின் கான்சர்ட், தமிழ் படங்களில் ஹாரிஸ் ஜெயராஜ் யுவன் போன்ற இளம் இசையமைப்பாளர்களின் இசையில் பாடி பிரபலமான கிறிஸ் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ளார். இந்நிலையில் ராஜ் மெலடிஸ் வழங்கும் முதன் முதலாக என்னும் இன்னிசை நிகழ்ச்சி கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற உள்ளது. கிறிஸ் மற்றும் பாடகர் பாடகிகளுடன் லைவின் கான்சர்ட்டாக நடைபெற உள்ள மாபெரும் இசை நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அருகில் நடைபெற்றது. இதில் பாடகர், நடிகர், இசையமைப்பாளர் என பன்முகங்களை கொண்ட கிறிஸ் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், மலேசியா கடைசியாக கலந்து கொண்ட இசை நிகழ்ச்சியில் ரசிகர்கள் வரவேற்பை கண்டு மனம் நெகிழ்ந்ததாக தெரிவித்தார். கோவில் முழுவதும் இசை பிரியர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்ட அவர், நான் பாடிய பாடல்களுடன் மற்றும் பிற பாடல்கள் பாடிய பாடல்களையும் இந்த கச்சேரியில் பாடவுள்ளதாக கூறினார். கோவை எனக்கு மிகவும் பிடித்த ஊர். கோவில் நல்ல ரசிகர்களை எதிர்பார்த்து இந்த கச்சேரி நடத்த உள்ளதாகவும், கோவை ரசிகர்களுக்கு முதல் முதலாக என்னும் இந்த நிகழ்ச்சியின் மாபெரும் இசை விருந்து காத்திருப்பதாக அவர் கூறினார். இந்த இசை கச்சேரிக்கு ரூபாய் 250 முதல் 2500 வரை டிக்கெட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுசு கிடையாது. நான் இப்போ ஒரு 4 வருஷம் சத்தியமங்கலத்தில் தான் படித்தேன், அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ஈரோட்டில் படித்தேன். ஸோ எனக்கு இந்த மண், இந்த வாசனை, இந்த தண்ணி எல்லாமே ரொம்ப பழக்கப்பட்டது. ஸோ நான் சொந்த ஊர் எனக்கு திருச்சியாக இருந்தாலும், பட் எனக்கு இந்த பெட்டில் நாங்கள் நிறைய இருந்திருக்கோம். ஐ கேன் ரிலேட் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு. ஸோ முதல் முதலாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு திஸ் மேன் ராஜன். அவர் சொன்ன மாதிரி வி ஜஸ்ட் நாட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 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 நல்ல அண்ணன் மாதிரி அவர் இன்டேக்ஸ் கேர். அடிமாட் பேச்சு மட்டும் அடிச்சு பேசுவார் காசு மட்டும், பட் ஆனால் கொடுத்துருவார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு இவெண்ட் பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ வந்து அது நல்ல ஹெல்த்தியாக போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மக்கள் நல்லா வராங்க, காசு செலவு பண்ணி தே பை டிக்கெட்ஸ் போய் ஒரு ஷோவுக்கு பார்க்கணும் ஒரு ஈவினிங்க. இது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த கல்ச்சர் சுமார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால சென்னையில் இருந்தது. சென்னை வீக்கெண்ட்ஸ் ஆனால் நாடகம் போய் பார்க்குற ஒரு கல்ச்சர் ஒன்று. அது இந்த வாரம் யார் வரா, இந்த வாரம் கிரேசி மோகன் வராங்களா, இல்லை வைஜி மைனர் போடணும், எஸ்பி சேர் போடணும், இது மாதிரி நிறைய அச்சோ ராமசுவாமி அவர் தான், இந்த மாதிரி ஒரு நிறைய கல்ச்சர் லைவ் பார்க்குற ஒரு ஃபீல். ஐ திங்க் இட்ஸ் ஸோ குட், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அது அது திருப்பி அது இந்த ஒரு சைக்கிள் மாதிரி வந்துருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ பிலீவ் எவ்ரி வீக் வர வாரம் யாராவது வந்துட்டே இருக்காங்களே. அடுத்த வாரம் ரஹ்மான் சார் இருக்கு, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஈவெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி நீங்கள் எல்லாம் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் எனி க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஹியர் டு ஆன்சர். ஐயா ஒரு பதட்டம் இருக்கும். மக்கள் ஏன்னா எந்த ஊர் எந்த மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, நம்ம என்ன சாங் பாடினா அவங்களுக்கு பிடிக்கும், என்ன பாடக்கூடாது, எதோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ அது அது உருவானே தவிர எனக்கு கோயம்புத்தூர் இஸ் வெரி 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 கம்ஃபர்டபுள் கிரவுண்ட் ஃபார் மீ. மைக்கை வச்சுட்டுமா, இது மட்டும் போருமா, இதுல கவர் ஓகே.